சசி வேர்ல்ட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சாணக்கியரின் போதனைகளும் அறிவுரைகளும். ஆன்மீகம். வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு அளித்துள்ள விலைமதிப்பில்லாத ஒரு வாய்ப்பு. வலுவான ஆரோக்கியம் என்பது கடவுள் நமக்கு அளித்திருக்கும் ஆசி. அதனை நாம் மெச்சிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தான் இறப்பதற்குள் தனக்கும் இந்த மனித சமுதாயத்திற்கும் பயல் தரவல்ல மெச்சத்தகுந்த செயல்களை புரிய வேண்டும். சாவின் பிடி நம்மை இயக்க முடியாமலும் ஆதரவற்றவர்களாகவும் செய்துவிடும். விதியை யாராலும் வெல்ல முடியாது. சிலர் அக்னியை மிகவும் புனிதமான கடவுளாக கொண்டாடுவார்கள். வேறு சிலர் கற்சிலைகளை கடவுளை தரிசித்து வழிபடுவார்கள். ஆனால் பாரபட்சமில்லாத கண்ணோட்டத்துடன் பார்க்கும் பேறு பெற்றவர்கள் தன்னை சுற்றி இருக்கும் பொருட்களில் மேலுள்ள தூசியில் கூட கடவுளை பார்க்கிறார்கள். அத்தகைய ஞானிகள் கடவுளின் மேன்மையை தாங்கள் எங்கே சென்றாலும் உணர்வார்கள். மனிதன் ஒரு நிலையற்ற உயிரினம். அவனுடைய எல்லா உறவுகளும் மாறக்கூடியவை. உலகில் அவனுடைய செல்வங்கள் எல்லாம் நிலையற்றவை. இன்றிருக்கும் வாழ்க்கை நாளை இல்லை. இப்படிப்பட்ட நிலையற்ற உலகத்தில் உண்மை மட்டும்தான் அழிவில்லாதது, சாசுவதமானது. மற்றவையெல்லாம் மாயை. இந்த உண்மை உங்கள் மனதில் பொறிக்கப்படட்டும். எப்பொழுதும் கடமையை செய்யுங்கள். சமய நூல்கள் வகுத்திருக்கும் நன்னெறி ஒழுக்கங்களை கடைபிடியுங்கள். ஒருவர் தன் அடிமைத்தனங்களை களைந்து திறமை மிக்கவராக மாற விரும்பினால் முதலில் அவர் கேட்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். கேள்வி ஞானத்தின் மூலமாகவே ஒருவன் தன்னை உணர முடியும், உண்மையை கண்டறிய முடியும். கேட்க தெரிந்தவன் எல்லா தீய சக்திகளையும் அழித்து விடுவான். கேட்பதன் மூலம் ஒருவன் மிக அதிகமான சக்தியை பெறுவான். அதுதான் ஒருவனுக்கு நேர்மறையான மனநிலையை அளிக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் முன்னமே தீர்மானிக்கப்பட்டது. ஒருவனுடைய நடைமுறையின் மீதும் அறிவின் மீதும் விதி வலிமையான அதிகாரம் கொண்டுள்ளது. அவனுடைய பிறந்த நட்சத்திரம் அவனுடைய வாழ்க்கையை ஆள்கிறது. ஒருவனுடைய வாழ்க்கையின் போக்கிற்கு வேறு யாருமே காரணமாக இருந்துவிட முடியாது. அது அவனுடைய பிறந்த நேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயற்கையான சில நிகழ்வுகளுக்கு முன்னால் கடவுளே கூட செயலற்று போய்விடுகிறார். இந்த உலகத்தில் எல்லாமே இயற்கையின் அப்பழுக்கில்லாத விதிகளால் ஆளப்படுகின்றன. கடவுள் கூட இவற்றை பின்பற்றுகின்றார். இந்த உலகத்தில் நடப்பவை எல்லாமே கடவுளின் செயல்கள். ஒரு பிச்சைக்காரனை அரசனாக்குவதும் ஒரு அரசனை பிச்சைக்காரனாக்குவதும் பிரம்மாவின் சக்தியே. ஒரு குழந்தையின் பிறப்பே கடவுள் இருக்கின்றார் என்பதன் மிக அரிதான சாட்சி. ஒரு தாயின் கையில் அந்த குழந்தை ஏந்தப்படுவதற்கு முன்பே அதற்கான உணவான பாலை அந்த தாயின் முளையில் தோன்றச் செய்தவன் கடவுள். எத்தகைய அற்புதம் அது! கடவுளுடைய பரிபூரண ஆசி நமக்கு இருக்கும் வரை நாம் கவலையும் பயமும் இல்லாமல் வாழலாம். 2500 வருடங்களுக்கு பிறகு கலியுகத்தின் முடிவில் மனிதர்களின் நல்ல குணங்கள் காணாமல் போகும். 5000 வருடங்களுக்கு பிறகு அராஜகம் தலை தூக்கி புனித கங்கை நதி வெப்பத்தால் உலர்ந்து போகும். 10000 வருடங்களுக்கு பிறகு மகாவிஷ்ணு பூமி தாயை கைவிட்டு விடுவார். பேய்கள் ஆட்சி தொடங்கும். இந்த உலகம்தான் இறுதி நாளை எதிர்நோக்க ஆரம்பித்துவிடும். முழுவதும் அழிந்த பிறகு புனிதமான உலகம் மீண்டும் படைக்கப்படும். முடிவில்லாமல் இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். ஒருவனுடைய மனது ஒழுக்கமின்மையாலும் பாவத்தாலும் கரைபடிந்திருந்தால் எத்தனை புண்ணிய தலங்களுக்கு அவன் சென்றாலும் அதனால் எந்த நன்மையும் பெற முடியாது. சீர்கட்ட மனிதனின் மனதை யாராலும் கரைக்க முடியாது. மது நிரம்பிய கிண்ணத்தை எதை கொண்டு கழுவினாலும் அதனை புனிதமடைய செய்தல் இயலாது. சாப்பிடும்போது வம்பு பேசுவதும் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டியது. சாப்பிடும்போது அமைதியை கடைபிடிப்பதே நல்லொழுக்கம். ஒரு வருடம் பூராகவும் சாப்பிடும்போது ஒருவன் மௌனத்தை கடைபிடித்தால் அவனுடைய ஆயுள் அதிகரிப்பதுடன் அவனுக்கு நிரந்தரமான ஆனந்தமும் கிடைக்கும். ஒருவனுடைய மரத்தில் இலைகள் துளிர்க்கவில்லை என்றால் வசந்த காலத்தை குறை சொல்ல முடியுமா? பகலில் ஆந்தைக்கு கண் தெரியாது என்பதால் சூரியனை குறை சொல்ல முடியுமா? மழை துளி பயிருக்கு கிடைக்கவில்லை என்றால் மேகத்தை கண்டிக்க முடியுமா? கடவுளின் செயல்களை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். முன்னமே தீர்மானிக்கப்பட்டவைகளை மாற்ற முடியாது. மனித உடல் அழிந்து போகக்கூடியது. வளமான வாழ்வு நிலை இல்லாதது. ஆகவே உலகின் அற்பமான விஷயங்களுக்காக நம்முடைய நேரத்தை வீணாக்கலாகாது. ஒழுக்கமான செயல்களுடன் வாழ்ந்து ஆன்மீக வாழ்க்கையை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான செல்வம். ஒருவனுடைய ஆன்மீக நாட்டம் அவனுடைய வாழ்க்கையை நடத்த உதவுவதோடு அல்லாமல் இறந்த பின் அவனுடைய மறுவாழ்க்கையிலும் அவனை வழிநடத்தி செல்கிறது. ஒரு மனிதன் நல் ஒழுக்கங்களின் களஞ்சியமாக இருக்கலாம். அவனிடம் பல உத்தமமான குணங்கள் இருக்கலாம். ஆனால் இவைகளை எந்த அளவிற்கு பயன் தரும் விதத்தில் அவன் உபயோகப்படுத்துகின்றான் என்பதுதான் கேள்வி. ஒருவனுடைய வயது, விடாமுயற்சி, அறிவு, கல்வி, செல்வம், இறப்பு போன்றவை
அவன் தன்னுடைய தாயின் கருவறைக்குள் இருக்கும் போதே நிச்சயிக்கப்பட்டு விடுகின்றன. விதியின் கையில் மனிதன் வெறும் பொம்மைதான். தலை விதியின் இசைக்கு அவன் ஆடுகிறான், அவ்வளவுதான். தன்னை பற்றி ஒருவன் உணர தலைப்பட்டால் அவனுடைய செருக்கெல்லாம் கரைந்து ஓடிவிடும். கர்வம் கரைந்த பிறகு உலக வாழ்க்கையில் மேம்பட்டு கடவுளோடு ஒன்றாக கலந்து விடுகிறான். மனித வாழ்க்கை அவலமானது. மனிதனின் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதில்லை. அவனுடைய வெற்றிகள் உணரப்படுவதில்லை. எல்லாமே கடவுளின் கைகளில்தான் உள்ளது என்னும் போது கையில் கிடைத்திருப்பதை கொண்டு ஒருவன் திருப்தி அடைய வேண்டும். வாழ்வில் மகிழ்ச்சி அடைய இது ஒன்றுதான். ஆன்மீக உரையை கேட்கும் போதும் ஒரு பிணம் எரியூட்டப்படுவதை காணும் போதும் ஒருவனுக்குள் தோன்றும் பற்றின்மை நிலையற்றது. ஒருவனுடைய மனம் பற்றுகளில் இருந்து விடுபட்டால் உலகத்தின் அதீத சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவன் எளிதாக கடந்து செல்லலாம். அவன் கைவல்யம் என்னும் பேரின்ப நிலையை அடைகின்றான். மனிதன் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்னும் ஐந்து உணரும் புலன்களும் கை, பாதம், வாய், குறி, குதம் என்னும் ஐந்து காமேந்திரியங்களுக்கும் அடிமையானவன். உலக வாழ்க்கையை கடந்து செல்ல ஒருவன் ஆசைப்பட்டால் அவன் முதலில் இவைகளில் ஒரு கட்டுப்பாட்டை அடைய வேண்டும். அவனால் அப்படி செய்ய முடிந்தால் உலக வாழ்விலிருந்து அவனை தனித்துவப்படுத்தும் ஆன்மீக அடையாளத்தை அவனால் பெற முடியும். பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள எல்லைகளை அவனால் கடக்க முடியும். மற்றவர்கள் மேல் இறக்கப்படும் குணம் ஒருவனுக்கு இருக்குமானால் அவன் சாமியார்களைப் போல் நீண்ட முடி வளர்த்து கொண்டு உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு திரிய தேவையில்லை. ஒரு மனிதன் சோம்பேறியாகவும் சுத்தம் இல்லாதவனாகவும் தேவ நிந்தனை புரிபவனாகவும் இருந்துவிட்டால் லக்ஷ்மி தேவி நிச்சயமாக அவனை கைவிட்டு விடுவாள். மிகச் சுவையான உணவை கிளறும் கரண்டிக்கு அந்த உணவின் சுவை தெரியாது. அதேபோல் சிரத்தையும் பக்தியும் இல்லாமல் ஆன்மீக நூல்களை ஒருவன் எத்தனை படித்தாலும் அவனால் நிலையான உண்மையை அறிய முடியாது. மேலும் சாணக்கிய நீதியின் அடுத்த பகுதியில் சந்திப்போம். சாணக்கிய நீதியின் அனைத்து தகவல்களையும் காண சசி வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.